உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். எங்க பொண்ணுக்கு நாங்க கொடுக்கிற சீதனம் இது எல்லாம். இதை விட வேற என்னங்க சொத்து வேணும்? மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம். வாங்க கொடுங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம், என் வாழ்நாள்ல இப்படி ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. ரகுராம் ஐயா தன்னோட பொண்ணு எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சீரா கொடுத்து நம்ம எல்லாருக்கும் நெற்றிக்கண் மாதிரி எல்லோர் கண்ணையும் திறந்து வச்சிட்டாருங்க. அது மட்டும் இல்லைண்ணே, இந்த மாதிரி நம்ம குடும்பத்து பொண்ணுக்கும் நம்ம செய்யணும்னு. அப்பதான் ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுல சுயமரியாதையோட வாழ முடியும். என்ன போயிட்டு பாட்டி ஆனதுக்கு அப்புறம் திரும்ப வரட்டுமா? பிச்சு குடுவன் பிச்சு, இனிமே நீ எங்கேயும் போக கூடாது. அத நம்ம பாட்டியே சொல்லிட்டாங்கல்ல, நீ எப்பவும் எங்க கூடதான் இருக்கணும். எப்படி அவ இங்கே இருக்க முடியும்? ஏன் பாட்டி? அவளுக்கும் ஒரு நாள் கல்யாணம் நடக்கும் போது அவ புகுந்த வீட்டுக்கு போக வேண்டாமா? அதெல்லாம் ஆகுறப்போ பாத்துக்கலாம். அப்படியே ஆனாலும் நம்ம ஊர்லயே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஏ, நம்ம வீட்டுக்குள்ளேயே பண்ணி வச்சிருவோம். எல்லாமே வச்சாச்சு. சாம்பார் இதோ ஊத்திட்டு இருக்கா நீ. ஐயோ சுத்தி, அவருக்கு தான் கத்திரிக்காய் பிடிக்காதுல்ல. யார் சொன்னா? அதெல்லாம் அவன் சாப்பிடுவான். அம்மா வேண்டாமா? ஏய் ஒழுங்கா சாப்பிடு. உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? எடுத்து சாப்பிடு. நன்றிங்க. எதுக்கு? மாயாவ திரும்ப கூட்டிட்டு வந்ததுக்கு. மாயாவுக்காக நீங்க இவ்ளோ பெரிய முடிவெடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. நான் மாயாக்காக மட்டும் பண்ணல, ஒரு முக்கியமான ஆளுக்காகவும் தான். யாருக்காக?
மாயாவோட பெரியம்மாவுக்காக. நிஜமாவா? ஆமா, எனக்கு தெரியும். மாயாவுக்காக அவ பெரியம்மா ஒவ்வொரு தடவையும் எவ்வளவு கஷ்டப்பட்டான். அவளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு மாயாவோட பெரியம்மா இவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் நான் பாத்திருக்கேனே. வேற என்ன தெரியும்? மாயாவோட பெரியம்மா அவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு தெரியும். அவ இல்லாம போனா வாழ்க்கை முழுக்க அத நினைச்சு கஷ்டப்பட போறதும் மாயாவோட பெரியம்மா தான். அவங்க கஷ்டப்பட்டா நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? அதான் மாயாவை கூட்டிட்டு வந்துட்டு. மாயாவோட பெரியப்பா பெரிய ஆளா இருப்பாரு போல இருக்கே. எல்லாரோட மனசையும் புரிஞ்சு வச்சிருக்காரு. யார் மனசு புரியலனாலும் மாயாவோட பெரியம்மா மனசு அவருக்கு நல்லாவே புரியும். அது அந்த பெரியம்மாவுக்கு தெரியுமான்னு தான் தெரியல. அதெல்லாம் அந்த பெரியம்மாவுக்கு நல்லாவே தெரியும். பெரியம்மா மேல அவர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு அவங்களுக்கும் தெரியும். மாயாவோட பெரியப்பா மேல அவங்களுக்கு கொஞ்சம் கோபமும் இருக்கு. அப்படியா? அவர் நல்ல மனுஷனாச்சே, அவர் மேல எதுக்கு கோபப்படணும்? அவர் பாட்டுக்கு அவர் யாருக்கிட்டயோ சொல்லாம போயிட்டாரு. பெரியம்மா எவ்வளவு தவிச்சு போவாங்கன்னு அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல. தரிதா இல்ல, ஆனா அந்த நேரத்துல பெரியம்மாவுக்காக மாயாவை கூட்டிட்டு வரணும்னு மட்டும்தான் தோணுச்சு. மத்தது எதையும் அவர் யோசிக்கல. பெரியம்மா கிட்ட அவரை மன்னிப்பு கேட்க சொல்லலாமா? ஐயோ, அவரு போய் எதுக்கு பெரியம்மா கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கணும்? அவரு திரும்பி வந்ததே அவங்களுக்கு போதும். போ, பெரியம்மாவுக்கு கோபம் இல்ல. அவங்களுக்கு எந்த கோபமும் இல்ல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.